இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை சார்பில் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் வழிகாட்டுதல்கள் தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மானக் மந்தன் என அழைக்கப்படும் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு இந்திய தர நிர்ணய அமைவனம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த அமைப்பின் சென்னை கிளையின் தலைவர் மற்றும் மூத்த இயக்குநரான விஞ்ஞானி பவானி கடைகள், சந்தைகள், வணிக வளாகங்களில் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பாக வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கழிவுகளை பிரித்து திறமையாக சேகரித்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் பதப்படுத்தி மறுசுழற்சி செய்ய வழி செய்யப்பட்டுள்ளதாகவும், வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் விஞ்ஞானி பவானி தெரிவித்தார். On the Indian standard so that the standard can be improvised. As you all know, we say standard is not static. It is always has changes. We always say that a standard which was valid in 1947 will not be valid today because we have a lot of technological advancements that is happening every day, every minute. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி கண்காணிப்பாளர் கே விஜயகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.